நடா இரோ ஜாலியாகிற பொழுது படத்துலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்ட. என்னடா சோகமாகறா? ஐயாரா. ஏய் என்னடா ஏன்ட்ட சொல்ல மாட்டியா? என்னடா ஆச்சு சொல்றா? ராத் 12 பா, நான் ப்ரொடியூசரோட மேனேஜர் பேசுகிறேன். இந்த லாக்டவுனால் சார் வந்து இந்த படத்தை ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. லைஃபே போச்சு மச்சான், 4 வருஷம் கனவு கூட மொத்தமாக போச்சுரா இந்த லாக்டவுன் வந்து. 1 வாரத்தில் ஷூட்டிங் எடுக்கணுதுரா, மொத்தமாக போச்சுரா. மறுபடியும் நான் சர்வர் வேலைக்கு வந்தால் போகணும், என் லைஃபே போச்சுரா. அட பைத்தியம், இதுக்காடா இன்னும் ஃபீல் பண்ணுங்கிற? உங்கள்கிட்ட நல்ல தரம் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது, அப்புறம் எதுக்கிட்ட இன்னும் ஸ்டுடியோவாக நாய் மாரி ஏறி அழிஞ்சுனுங்கிறேன். எப்பாரு மச்சான், இப்போல்லாம் 10 செகண்ட் டிக்டாக் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. உனக்கு தான் அக்ரிகல்ச்சரை பற்றி நல்லா தெரியும் இல்லடா, அதை பற்றி ஒரு வீடியோ போடு, நீயும் ஃபேமஸ் ஆக, ரீச் ஆக, உனக்கும் ஃபாலோவர்ஸ் வருவாங்க, சீக்கிரம் நீயும் ஃபேமஸ் ஆகிடலாம். அதை விட்டுட்டு இன்னும் நாய் மாரி ஏன்டா ஸ்டுடியோவில் ஏறி இறங்கினுக்கிறேன்? சோத்துக்கே இங்கே வழி இல்லை, இதில் கேமராக்கும் மைக்குக்கும் நாயங்கடா போவோம், கையில் சுத்தமாக காசும் இல்லை. டேய் லூசாடா நீ, கேமரா அது இதுன்னு வளர்ந்துக்கிற, இப்போல்லாம் ஃபோனை வச்சே என்னென்ன பண்ணிட்டு போயினுங்கிறாங்க மச்சான். உங்ககிட்ட ஒரு ஃபோனு ஒரு ஹெட்செட்டு இதுந்தா போதும், நீ உன் வீடியோ போட்டு போயினே இருக்கலாம். பார்த்து நந்துவாடா, அவ்வளோதான் சொல்ல முடியும். டேய் உங்ககிட்ட ஒரு ஃபோனு ஒரு ஹெட்செட்டு இதுந்தா போதுமேடா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாகரிக கோமாளி மணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கை விவசாயம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாகரிக கோமாளி மணி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த சேனலுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நான் இன்றைக்கி 100வது வீடியோ போடுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது முழுக்க நீங்கள் இல்லாமல் நான் வந்திருக்க முடியாது. இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.